ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஐ வ்ளாக்ஸ். நான் உங்க சீது. டுடே நமக்கு எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து ஆல்மோஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சீசன் பாத்தீங்கன்னா, விண்டர் சீசன் இல்ல, ரெய்னி சீசன் இல்ல, தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் சினிமா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தீபாவளி வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராக்கர் பார்க்கலாம் தான் நினைச்சேன். நம்ம சிவகாசி போனோம், அங்க வந்து பயங்கரமான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைச்சிது. அங்க நம்ம கிராக்கர் பார்த்தோம். அதை தவிர்த்து என்னன்னா வந்து, ப்ரோ பாண்டிச்சேரியில் எனக்கு கிராக்கர் ஷாப் காட்டுங்க, கிராக்கர் ஷாப் காட்டுங்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம போன வருஷமும் பண்ணோம், அந்த கடை தான் நம்ம இந்த வருஷமும் வந்துடும். இன்னும் அப்டேட்டாக நிறைய பட்டாசுலாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் ஒரு மட்டும் தான் ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்காங்க. 365 டேஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவகி ஏஜென்சி. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பட்டாசு கடை தெரியும் நினைக்கிறேன். வந்து ஓகே, இவங்க வந்து 365 டேஸுமே கிராக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அறியாமல் இப்போ மெயின் ஜங்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன இருச்சாம்பாளையம் ரோடு. அதில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து. ஸோ தேவகி ஏஜென்சி நிறைய உள்ளே போயிட்டு நம்ம சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து கிராக்கர்ஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராக்கர் ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த இடத்த வந்து நம்ம போன வருஷமே பார்த்துருப்போம். என்ன அப்டேட் பண்ணி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கூட வீடியோ ஷேர் பண்ணிக்க பிரதர் இருக்கிறாரு. ஹலோ பிரதர். ஹலோ பிரதர், என் பேர் திலீப் குமார். உங்க பேர் திலீப் குமார். ஓகே பிரதர், இங்க நீங்க என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க? சேல்ஸ்மேன். சேல்ஸ்மேன் வர்க் பண்ணு. சரி ஓகே, இப்போ இந்த வருஷம் புதுசாக என்ன, நம்ம போன வருஷம் நிறைய கிராக்கர் பார்த்தோம். இப்போ இந்த வருஷம் நியூ என்ன நல்லா அப்டேட் ஆகுது அதை ஃபர்ஸ்ட் காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஹோல்சேல் ஷாப், ஒரு சில ஹோல்சேல் கிராக்கர் இருக்கும்ல, அதை பத்தி காட்டுறீங்களா? காட்டுறேன். ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். பர்த்டே கேக்ல இருந்து பர்த்டே கேக் இதை காட்டுங்க. என்ன விஷயம் இதுல? இது வந்து ஒரு 16 ஷாட்மே இருக்கும். ஓகே, இவ்வளவு ஹைட் வந்து போய் ஒரு சிங்கிள் சிங்கிளா போய் அவுட்மே வெடிக்கும். ஓகே, இது வந்து இதோட ரேட் எவ்வளவு ப்ரோ வரும்? 150 வரும். 150 வருது. இது இப்ப நியூவா வந்ததா ப்ரோ? இது வந்து இதுவும் இப்ப நியூவா வந்தது. இந்த வருஷம் இப்ப இங்க வந்து ஹோல்சேலா கிடைக்குமா இல்ல வந்து ரீட்டெயில் பிரைஸ்க்கு தான் கிடைக்குமா? இது வந்து ஹோல்சேலாவே கிடைக்கும். ஹோல்சேலா கிடைக்கும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கலாம்? விசில் வில் பார்க்கலாம். காட்டுங்க. இது சுப்ரீம் கம்பெனில இருக்குது. இப்ப நீங்க என்னென்ன கம்பெனிலாம் மோஸ்டா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சுப்ரீம், மோரி, அப்புறம் இந்த பாண்டியன் ஸ்டாண்டர்ட்லாம் சொல்றாங்களா ப்ரோ, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா? ஆ, ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்ணுவோம், பாண்டியனும் யூஸ் பண்றோம். இது சுப்ரீம் இருக்குது, பெட்டர். ஓகே, நீங்க சஜஸ்ட் பண்ண என்ன கம்பெனி சஜஸ்ட் பண்ணீங்க, உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்களா? எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் பெஸ்ட் இருக்குதுல. ஓகே பிரதர். சரி, இந்த விசில் பத்தி சொல்றீங்களா? விசில்ன்றது வந்து இது ஒரு ப்ராசஸிங் எப்படி இருக்கும்? இது ப்ராசஸிங் டைமும் நல்லா இருக்கும், விசில் சவுண்டும் அதிகமாக வரும் சுப்ரீமில். இது சங்கு சக்கரம் மாதிரி சுத்தமா? சங்கு சக்கரம் மாதிரி சுத்தம். ஓகே, இதோட ரேட் எவ்வளோ ப்ரோ வரும்? 125. சிங்கிள் பீஸே 125? ஆ, சிங்கிள் பீஸே 125. ஓகே ப்ரோ, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் இல்லை ப்ரோ, இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து காட்டுங்களா? இதில் என்ன விஷயம்ட்டு? இது வந்து கல்சன் டைப் தான், ஃபவுண்டைன் நல்லா இருக்கும். இது பேர் ஸ்டார் ட்ரம். இது பேர், இது ரேட் வந்து பார்த்தா ஒரு 80 ரூபா. சிங்கிள் பீஸ் 80 ரூபா? சிங்கிள் பீஸ் 80. இது கலசம் மாதிரி தான், இது வந்து கல்சன் டைப் தான், நல்லா இருக்கும். ஃபவுண்டைன் எவ்வளோ ஹைட் ப்ரோ போகும்? இது வந்து ஹைட் ஒரு இந்த இங்க பில்டிங் ஹைட் போகும். இந்த பில்டிங் ஒரு போஸ்ட் மார் ஹைட் போகும். ஒரு போஸ்ட் மார் ஹைட் போகும். ஓகே ப்ரோ, அப்படியே கீழே வருதுல இந்த குயின் டியூலக்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. இது சங்கு சக்கரம் தெரியுது, சங்கு சக்கரம்ல மொத்தம் நீங்க எத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க? ஒரு 6-5 டைப் கிட்ட இருக்கும். 6-5 டைப். அந்த 6-5 டைப் சொல்றீங்களா? என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகி என்ன ரேட் வரைக்கும் முடியுது? அது வந்து 40ல ஸ்டார்ட் ஆகுது. 40 ஸ்டார்ட் ஆகிறது. சிங்கிள் பீஸ் வந்து 40. இதுல வந்து ஒரு 5 இருக்கும். அப்படியே பார்த்தா ஒரு 200 ரூபா வரும். ஓகே, இதில் 40ல ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து ஒரு 200 ரூபாயில வயம் இருக்கு. 200 ரூபா வரைக்கும் இதே சங்கு சக்கரத்தோட மேக்ஸிமம் ரேட்டு, மினிமம் ரேட் இது தான் வந்து. நெக்ஸ்ட் கலசம் பார்க்கலாமா? அந்த சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் ரக்க சுத்தும். ரக்க சுத்ததால தான் மேல போகுது.
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இதோட ரேட் என்ன சொன்னீங்க? இது ரேட் இதுவும் 150 தான். 150 தான் வருது. ஓகே, இப்போ இது இந்த அல்கு வாரியர் சொல்றாங்கல, இது அல்கு வாரியர் இருக்குது, அப்புறம் மினியன்ஸ் இருக்கு. மினியன்ஸ் ரெண்டு என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன் அது ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி? இது ரெண்டு ஃபங்க்ஷன். அல்கு வாரியர் பார்த்தா ஃபங்க்ஷன் எல்லாமே கல்சன் டைப் தான். இது நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் பார்க்கவும். மினியன்ஸ் அதே மாதிரி தான், கல்சன் டைப் தான் மோஸ்ட் எல்லாமே வந்து. எல்லாமே மூணு வருது ரெண்டுமே. அல்கு வாரியர் பார்த்தா 350 வருது. இது மினியன்ஸ் பார்த்தா ஒரு 300 வருது. 300 அப்படி வருது. கீழே இருக்கிறதுல என்ன ப்ரோ, அதை பத்தி சொல்லுங்க. இதோ இப்ப சம்திங் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பாப்போம். இதுவுமே இப்ப வந்து இருக்குதானா? ஆமா, இது புதுசா வந்து விஸ் விஸ். இது பார்த்தா பம்பர மாதிரி சுத்தம். இது பம்பர மாதிரி, பத்து வச்ச பம்பர மாதிரி சுத்தம். இது எல்லாமே பேபி கிராக்கர் சொல்லுவாங்களா? அதுதான் இது வந்து. இது எல்லாமே பேபி கிராக்கர் தான். 125 ரேட். இது பார்க்க ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். ஓகே. ஃபிளாஷ் ஆஃப் ஃபிளாஷ். இது ஆமா, ஸ்பிளாஷ் ஆஃப் ஃபிளாஷ். அந்த லைட் அடிச்சிட்டே போகுது. லைட் அடிச்சிட்டே போகுது. அதுக்கு அப்புறம் தான வந்து. இது ரேட், இது ரேட் 125 வருது. 125 வருது. இது ஃபங்க்ஷனிங் எல்லாமே அப்படி தான் இருக்கு. அந்த உள்ள எத்தனை பீஸ் இருக்கும்? மோஸ்டா வந்து மோஸ்டா ஒரு 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் இருக்கும். இதுவும் ப்ரோ அதே இதுதான். இது 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 வந்து பார்த்தா ஸ்டார் ஃபிளைஸ். இது ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். கல்சன் டைப்ல வரும். பீஸ் வந்து 100 ரூபாய் ஒரு பீஸ். ஒரு இந்த இத செட்டா ரெண்டு இருக்குல, ரெண்டு செட் இருக்கும். அது பார்த்தா 200 ரூபாய் வரும். ஒரு பீஸ் வந்து 100 ரூபாய். 100 ரூபாய். உள்ள வந்து 5 பீஸ் இருக்குமா? ஆ, உள்ள 5 பீஸ் இருக்கும். இதுல வந்து எதுமே கிராக்கிங் சவுண்ட் வராது. ஸ்மூத்தா ஏரியும் பாக்க. எந்த சவுண்டும் வராது. பாக்கவும் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். கலர் நல்லா இருக்கும். ஆ, கலர் பாக்க ஸ்மூத்தா ஏரியும். ஓகே. மோஸ்ட் என்னென்ன கலர்லாம் வரும்? அந்த லைட்டிங் எப்படி இருக்கும்? மோஸ்ட் லைட்டிங் வந்து பார்த்தா கிரீன்ல வரும், ஆரஞ்சுல வரும், எல்லோல வரும். அந்த 5 உள்ள 5 பீஸ்மே 5 ஒவ்வொரு கலர்ல ஏரியும். ஆ, 5மே ஒரு ஒரு கலர்ல ஏரி. ஓகே. இப்ப கேரியர் அவுட் ஆதானே, இது வந்து ஷார்ட்டா? அவுட், சிங்கிள் ஷாட். சிங்கிள் ஷாட் எங்கிறது எல்லாமே சிங்கிள் ஷாட் தானா? சிங்கிள் ஷாட் வந்து என்னென்ன ரேட்டு கொடுப்பீங்க நீங்க வந்து? இது இந்த சிங்கிள் ஷாட் பார்த்தா 3 இன்ச்சு 200 ரூபா. ப்ளூ ஸ்டார் கம்பெனி நல்லா இருக்கும் பார்க்க. இது சில்வர் கலர். சிங்கிள் ஷாட் வந்து எத்தனை இன்ச்சஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? 2.5 இன்ச்சு. 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சு. அதோட ரேட்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? 2.5 இன்ச்சு பார்த்தா 175. 3 இன்ச்சு பார்த்தா 200 ரூபா. இது அந்த ரெண்டு போஸ்ட் மரம் வயர் அந்த அளவுக்கு போகுமா? அது வந்து ரெண்டு தென்னை மரம். ரெண்டு தென்னை மரம் போகும். சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் என்னது? இது பார்த்தா இது ஃபங்க்ஷன் டைப் தான். இதுவும் கல்சன் தான். இது கொஞ்சம் பார்த்தா டைமிங் நல்லா வரும். டைமிங் நல்லா இருக்கும். கம்பெனி பார்த்தா சுப்ரீம். சுப்ரீம். இது மோஸ்ட்லி நிறைய சுப்ரீம் தான் வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ இதுல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரை ஃபார்ம் ஆகுமா ப்ரோ? ஆ, எல்லாமே ஒரு ஒரு கலர். இது இது வந்து ரெட்டு. ஓ, அதுல நீ அதே போட்டு வருமா கலர் வந்து மோஸ்ட்? ஓகே. இது என்னது ப்ரோ? இது எப்படி? இது வந்து கிராக்கிங் சவுண்ட்ல வரும். இந்த பட 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 சவுண்ட். அது ஓகே. தெரிஞ்சு போச்சு விஷயம் என்னன்னு. இது ப்ரோ, இது வந்து பார்த்தா இதுவும் ஜி கிருஷ்ணா கம்பெனி, ஜி பூம்பா. அந்த கல்லு, அந்த கல்லு படம் கல்லு மாரி இருக்கும். அந்த ரொம்ப கண்ண போயிருக்கிற மாதிரி கலர் இருக்கும். அதுதானே? அதுதான். ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். இதுவும் ஓகே. பக்கத்துல இருக்கிறது மேஜிக், மேஜிக் பாம். இது வந்து வெடிக்கிறதா இல்ல வந்து நைட்ல வெடிக்கிறதா ப்ரோ? இது வந்து இது பார்த்தா பகல் அடி, பகல் வச்சாதான் அந்த பேப்பர் எல்லாமே தெரியும். நைட்ல பார்த்தா வெளிச்சம் இருக்கிற இடத்துல வெடிக்கலாம். இருட்டுல பார்த்தா எதுவும் தெரியாது. இது ரேட்டு பார்த்தா 100 ரூபா தான். பேப்பர்னா உள்ளது பேப்பர் வரும். பேப்பர் பேப்பர் ப்ரோ வரும். சும்மா எல்லாமே கலர் பேப்பர் தான் எல்லாமே. அப்ப இது வந்து யார் வேணா வெடிக்கிறது? ஆபத்து இல்ல. ஆபத்து எதுவும் கிடையாது. ஓகே, சூப்பர் ப்ரோ. இது ப்ரோ பக்கத்துல இருக்குது வந்து இது காக்டெயில். இது ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். இது பார்த்தா சவுண்ட் வந்து ஒரு 2 மடங்கு அளவுக்கு சவுண்ட் வரும். ஓகே. இது உள்ள புசுவான மாதிரி இருக்கும். புசுவானமே போயின்னு ஒரு ஒரு இந்த ஹைட்டு, ஒரு மாடி ஹைட்டு போவோம். அதை பார்த்தா கிராக்கிங் சவுண்ட் படப்படப்படன்னு போகும்போது படப்படப்படன்னு வெடிச்சிட்டே போவோம். இது ரேட்டு வந்து 300 ரூபா. 300 ரூபா வருது. இது பக்கத்தில் வந்து ஹை ஃபை லாலிபப். லாலிபப் இதுவும் ஃபங்க்ஷன் டைப் தான், கல்சமே தான். இது பார்த்தா ரேட்டு வந்து 125 ரூபா. இது நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் பார்க்க. சூப்பர் ப்ரோ. அது பக்கத்தில் அதே தான் வந்து. இது என்ன ப்ரோ? இது கிராக்லிங் கிரெயின் ஷாட் ஷார்ட் சவுண்ட் ஷாட் சவுண்ட் ஷாட்டு அது மாதிரி 2 ஷாட் பார்த்துருப்போம், சவுண்ட் ஷாட் பார்த்துருப்போம். அதெல்லாம் என்ன மோஸ்ட் என்ன ரேட்டு மூவ் ஆகிட்டு இதெல்லாம் வந்து? இது சவுண்ட் ஷாட் ரேட்டு பார்த்தா 150 ரூபா வருது. சவுண்ட் ஷாட்டு 150 ரூபா வருது. சூப்பர் ப்ரோ. அது பார்த்தோம், நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்படியே கீழே இருக்குல்ல பிரதர், இப்போ கீழே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா புஸ்மானம் மட்டும் தான் இருக்குது. நம்ம தனித்தனியே எடுத்து காட்ட தேவை. இந்த மோனிலேருந்து அந்த மோனை வரைக்கும் என்ன இன்ச்சஸில் இருக்கும், என்ன ரேட்டில் போகுது அதை மட்டும் சொல்லுங்க. 100 ரூபாயிலேருந்து 300 ரூபா. இப்ப நெக்ஸ்ட் ஏதோ இருக்குதுல, இது என்ன சீசன் அவுட்? இது வந்து
இது அவுட் வந்து பாண்டியன். இது பாண்டியன், இது வந்து பாண்டியன் பார்த்தா கம்பெனி, இது பாண்டியன் கம்பெனி. ஓகே, இது அவுட் வந்து பாண்டியன் கம்பெனி. இது அவுட் எல்லாமே பாண்டியன்ல எல்லாமே நல்லா இருக்கும். பாண்டியன்ல போற அவுட் நல்லா இருக்கு. ரேட் எவ்வளவு வருது? ரேட் பார்த்தா 350 ரூபாய். 350 ரூபாய் வருது. சூப்பர் ப்ரோ. பிரதர், இது என்ன பிரதர்? துப்பாக்கி மாதிரி இருக்குது இல்ல? இது வந்து மேக்ஸ் 100. இது வந்து பார்த்தா இது துப்பாக்கி பென்சில் மாடல் தான். இப்போ வந்து துப்பாக்கி மாடல்ல வந்து ஸ்மோக் மாதிரி வருமா? ஸ்மோக் மாதிரி இல்ல, இது எனக்கு அப்படியே முன்னாடி போற மாதிரியே இருக்கும் பென்சில்ல வந்து. சூப்பர். இங்க இருக்குறது என்னது ப்ரோ? இதெல்லாம் வந்து இது எல்லாமே கல்சன் டைப் தான், ஃபவுண்டைன் எல்லாமே. இது ரேட் பார்த்தா 60. அப்புறம் இது வந்து மினியன்ஸ் வந்து 80. இது வந்து 100 ரூபா வரும். 100 ரூபா வருது. ஓகே, அப்படியே இந்த சைடு திரும்புவோம். இது என்னது? இதெல்லாம் வந்து இது வந்து எல்லாமே இது இது நாலுமே கல்சன் டைப் தான். அந்த ட்ரை கலர் சொல்வாங்களா, அது வந்து ட்ரை கலர். மூணு கலர்ல மாறும் இது. ஓகே, இதும் டை ஸ்டோரி அதே மாதிரி தான். ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு கலர்ல இருக்கும். கேண்டி கிராஷ் அதே மாதிரி தான். ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு கலர்ல இருக்கும். மேஜிக் மெலோடி அதே தான் வந்து எல்லாமே வந்து ஒரே ப்ராசஸிங் எல்லாமே வந்து கம்பெனிஸ் தான் வேற வேற மாதிரி. கம்பெனிஸ் தான் வேற. மொத்தமா ரேட் என்ன வரும் அதெல்லாம் வந்து? இது ட்ரை கலர் பார்த்தா 300 ரூபா. 300 ரூபா. இது வந்து 220. இது 125. மேஜிக் மெலோடி 100 ரூபா. 100 ரூபா. கீழே இருக்கு பென்சில். பென்சில் தான் இது. இது வந்து சாட்டர். சாட்டர். இது 1.5 சாட்டர். இது வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனில போட்டுக்கிறாங்க. இது வந்து 60 cm. 75 ரூபா இது ரேட்டு. இது 30 ரூபா. 30 ரூபா. அது இது வந்து 4.5 சாட்டர். 4.5 சாட்டர். இது ஒரு பீஸ் வந்து 100 ரூபா. 100 ரூபா வருது. இது ட்விங்கிளிங் ஸ்டார்ல எவ்வளவு கொடுத்தது? ட்விங்கிளிங் ஸ்டார்ல வந்து ஒரு பீஸ் 30 ரூபா போட்டு. ஒரு பீஸ் 30 ரூபா. இது ஸ்டாண்டர்ட்ல? ஸ்டாண்டர்ட்ல 75 ரூபா. 75 ரூபா. பிரதர், கீழே அது ஆல்மோஸ்ட் இங்க பார்த்து அவுட் தான் வந்து இங்கேயுமா? ஆமாம், இங்கே பார்த்து அவுட் தான் இங்கே. ஓகே பிரதர், இந்த லட்சுமி குருவி கோல்டு லட்சுமி அதை பற்றி சொல்லுங்கள். என்ன விஷயம் அதில் இருக்குது? இப்போ இதுக்கு பார்த்தா லட்சுமி வந்து 6 இன்ச் இருக்குது. அப்புறம் வந்து 5 இன்ச் கோல்டு இருக்குது. 5 இன்ச் கோல்டு. அப்புறம் 4 இன்ச் கோல்டு இருக்குது. அப்புறம் வந்து 4 இன்ச் கோல்டு. அது சின்ன குருவி இருக்குதுல, அது குருவி. குருவி வந்து 2.25. 2.25. இப்போ குருவிலேருந்து அந்த மொதல் ரேட் வரைக்கும் சொல்கிறீங்களா? குருவி ரேட் என்ன வருது? குருவி ரேட்டு பார்த்தா 10 ரூபா. இது 10 ரூபா ஒரு பீஸு. ஒரு பீஸா? அந்த பேக்கெட் அப்படியே வந்து இது ஒரு பீஸ் 10 ரூபா. ஓகே, அது பார்த்து லட்சுமி. இது லட்சுமி வந்து ஒரு பீஸ். 3.5 லட்சுமி. இது ஒரு பீஸ் வந்து 15 ரூபா. ஓகே, அது பக்கத்தில் இருக்குது. இது 4 இன்ச் லட்சுமி. இது ஒரு பீஸ் வந்து 20 ரூபா. 20 ரூபா வருது. அது பெரிய லட்சுமி. பெரிய லட்சுமி கோல்டு வந்து 30 ரூபா வரும். ஓகே, இது வந்து 5 இன்ச் கோல்டு. கோல்டு 40 ரூபா. ஓகே, 6 இன்ச் லட்சுமி வந்து 50 ரூபா. 50 ரூபா வருது. ஓகே, இது பார்த்தா இது வந்து 30 cm. இது வந்து 15 cm. இது ரேட்டு பார்த்தா ஒரு பீ ஒரு பாக்ஸோட ரேட்டு வந்து 35 ரூபா. ரெண்டு பீஸ் இருக்கும் அதில். 70 ரூபா. 70 ரூபா வருது. இதுவும் 15 cm அதே மாதிரி தான். ஒரு பாக்ஸோட ரேட்டு 35 ரூபா. மோஸ்ட்டாக இந்த மாதிரி கம்மி மாற்ற அப்படியே என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன ரேட் வரைய முடியுது உங்களுக்கு தெரிஞ்சு? அதை பார்த்தா 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 10 cm வந்து 15 ரூபா. அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே பிரதர், அது பிரதர் அது வந்து இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தா பிங்க். இது பிங்க்கு 15 cm. இது அமெரிக்கன் டைமண்ட். இது 15 cm தான். இது ஒரு பாக்ஸ் ரேட்டு பார்த்தா 50 ரூபா. இதுவும் 50 ரூபா பிங்க்கு. ஓகே, அதேமாரி சோனா ஸ்டாரும் அதே மாதிரி தான். இது ஒரு பாக்ஸ் ரேட்டு 50 ரூபா. அந்த பிக்காக்கு இருக்குதுல, அது என்ன பிரதர் ரேட் வருது? அது ரேட்டு பார்த்தா அது வந்து 400 ரூபா வரும். 400 ரூபா வருது. அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. 200 ரூபா அது. ஓகே, அந்த பக்கம் சூப்பர் டீலக்ஸ்னு ஒன்று இது இருக்குதுல்ல? ஆ, சூப்பர் டீலக்ஸ் வந்து அது கலர் எல்லாமே மல்டி கலர், கிராக்கிங் சவுண்டு எல்லாமே இருக்கும் அதில் வந்து. அது 400 ரூபா. அது பக்கத்தில் இருக்குது மல்டி கலர். சுப்ரீம் கம்பெனி தான் எல்லாமே. ஓகே, அதுவும் கிராக்லீனு மல்டி கலர் எல்லாமே வரும். ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். 10 பீஸ் இருக்கும் உள்ள. அது பக்கத்தில் அப்படியே லைனாக இருக்குது. அது லைனாக இருக்கிறத பற்றி சொல்லுங்கள். அது மியூசிக்கல் சைரன். அது 3 பீஸ் இருக்கும். அது வந்து 200 ரூபா அது. ஓகே, அது மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தது தான் வந்து. இப்போ லாஸ்ட் என்னன்னா வந்து கிஃப்ட் பாக்ஸ் இதில். கிஃப்ட் பாக்ஸ் பற்றி பார்க்கலாமா பிரதர்? கிஃப்ட் வாங்கி வாய்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் லைனாக அப்படி அடிக்க வச்சிட்டேன். சின்னலேருந்தே போவோம். ஃபர்ஸ்ட் இது இருக்குதுல இந்த கிஃப்ட் பாக்ஸ். இது வந்து 21 ஐட்டம். இது 21 ஐட்டம். என்ன ரேட் வருது அது? இது ரேட்டு பார்த்தா 300 ரூபாயில் வந்துச்சு. மூணு பேஸ்ட் தான். இந்த கிஃப்ட் பாக்ஸ் பற்றி சொல்லுங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிருஷ்ணா ஐட்டம். இது கம்பெனி. இது 27 ஐட்டம் இருக்கும். 27 ஐட்டம் வந்து 400 ரூபா வரும். 400 ரூபா வருது. அப்படியே பக்கத்தில் இதுவும் கிருஷ்ணா ஐட்டம் தான். 32 ஐட்டம் வரும். இது வந்து 450 ரூபா வரும். 450 ரூபா வருது. அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த சுப்ரீம் இருக்குதுல, சுப்ரீம் என்ன ரேட் வருது? சுப்ரீம்ல வந்து இது வந்து 50 ஐட்டம். 50 ஐட்டம். இது என்ன ரேட் வருது? இது வந்து 1000 ரூபா வரும். 1000 ரூபா. பக்கத்தில் இருக்கு சுப்ரீம். பக்கத்தில் இது வந்து 45 ஐட்டம் இருக்கும். இதில் வந்து 800 ரூபா வரும். 800 ரூபா வரும். ஓகே ப்ரோ. ஹே கைஸ், இந்த வீடியோ இந்த ஆக்சுவலாக இந்த கிராக்கர் பார்த்தீங்கன்னா வந்து மேலே போய் அடையே அந்த பண நோட்டை மழையாக பொழியும் அந்த மாதிரி தான் ஒரு இது வந்து. ஸோ பார்ப்போம் எப்படின்னா விஷயம் என்ன இருக்குதுன்ட்டு. லைட்டாக கொளுத்திருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஆல்மோஸ்ட் அந்த தென்னமரம் ரைட்டுக்கே போச்சு. அந்த உள்ளே வந்து அந்த பிராப்பர் பறக்க தான் விஷயமே இதில் வந்து. ஸோ அந்த கைஸ் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் பாம்புன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப கிட்ட போக தேவையில்ல. லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. வாட்டங்க காதில் சும்மா கண்ணீர்னு கேட்குது. பெரிய ஸ்மோக் பார்த்தமே சின்ன ஸ்மோக் பார்க்கலாம். சின்ன ஸ்மோக் எப்படி அதோட ப்ராசஸிங் எப்படி இதுன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு அளவுக்கு அந்த
நெருப்பும் போறியும் கிளம்புற மாதிரியே இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்மோக்னஸ்னால அதில் பெருசோட சின்னது கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ப்ராசஸிங் வகனால அது வந்து. ஓகே வர்ஸ், நம்ம ஷாப் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுது. இல்லை என்னென்னா வந்து வாழா வந்து இப்போ கோர்ட்டில் பேன் பண்ணிருக்காங்க, அதனால் மோஸ்ட்டாக அந்த வாழா மட்டும் நான் காட்டேன், நிறைய பேர் கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வாழா மட்டும் நான் விட்டுட்டேன் வந்து. இவ்வளோ நேரம் வீடியோ ஷேர் பண்ண பிரதர் கூட தேங்க்யூ சொல்லிடலாம் வந்து. தேங்க்யூ பிரதர் இவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணதுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சின்ன இச்சாம்பாளைய ரோடு, சரியவங்க ஜங்ஷன் வந்து உள்ளே வந்தாலே போதும், இந்த ஒரு கடை தான் இருக்கும், தேவகி ஏஜென்சி. ஒன் மோர் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். போன டைம் போடும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். இந்த டைம் வந்து நிறைய அப்டேட்டடாக நிறைய கிராக்கர்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் சித்ரா, பை பை, சி யூ.